ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான T20 மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முதல்ல களமிறங்கின நம்ம இந்திய அணியில் தவான் பார்த்தீங்கன்னா 39 பாலில் அதிகபட்சமாக 72 ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. 10 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 2 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. சுரேஷ் ரெய்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இவங்க 7 பாலில் 15 ரன் தான் எடுத்திருக்காங்க. 2 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. மணிஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா 27 பாலுக்கு 29 ரன் எடுத்திருக்காங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. டோட்டலாக நம்ம இந்திய டீம் ஆனது 20 ஓவருக்கு 5 விக்கெட்டுக்கு 203 ரன்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியானது ஹென்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பாலில் 70 ரன்களை குமிச்சிருப்பாங்க. 8 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 1 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. பிகார்டியன் பார்த்தீங்கன்னா 27 பாலில் 39 ரன் எடுத்திருப்பாங்க, 3 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க, 2 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஆனது 20 ஓவருக்கு 9 விக்கெட்டுக்கு 175 ரன்கள் எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல 28 ரன் டிஃபரன்ஸ்ல நம்ம இந்திய அணியானது தென்னாப்பிரிக்க அணியா அபாரமா வெற்றி பெற்று இருக்காங்க. இந்நிலையில நம்ம இந்தியன் டீமோட பவுலர் புவனேஷ்குமார் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ல 24 ரன் கொடுத்து 5 விக்கெட்டை வந்து வீழ்த்தி இருப்பாங்க. இதனால ஒன் டே T20 டெஸ்ட் இந்த 3 போட்டியிலும் 5 விக்கெட்டை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.